ஸோ டேர் ஸ்டூடெண்ட் இது ஆவரேஜில் செகண்ட் ப்ராப்ளம் சரியா ஒரு லாக்டவுன் பீரியட்லையும் ஸோ கொஷின்ஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு போடுறோம் வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகேவா சிக்ஸ்டீன் சில்ட்ரன் டோட்டல் தெராக சிக்ஸ்டீன் சில்ட்ரன் டிவைட் இன்ட்டு டூ குரூப் டென் அண்டு சிக்ஸ் ஏ குரூப் அண்டு பி குரூப் டென் அண்டு ஏ குரூப்பில் தெர டென்னு பி குரூப்பில் தரார் சிக்ஸு ஆவரேஜ் மார்க் அப்டின்டு பை குரூப் ஏ செவன்டி ஃபைவ் அண்டு ஆவரேஜ் ஆஃப் ஆல் த சிக்ஸ்டீன் சில்ட்ரன் செவன்டி சிக்ஸ் வார் தி ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஐ மீன் ஆவரேஜ் மார்க் ஆஃப் த குரூப் பி டோட்டல் சிக்ஸ்டீன் ஏ குரூப் அண்டு பி குரூப்பு ஓகேவா ஏ குரூப்பு டென் சில்ட்ரன் பி குரூப்பு சிக்ஸு இந்த கேஸில் ஆவரேஜ் மார்க் ஏ குரூப்பு செவன்ட்டி ஃபைவ் பட் பி குரூப்பு தெரியாது எக்ஸு ஓவரால் ஆவரேஜ் சிக்ஸ்டீன் இன்ட்டு செவன்டி சிக்ஸ் இட் இஸ் கிவன் ஓகேவா இட் இஸ் கிவன் ஸோ அவ்வளோதாங்க செவன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸு சிக்ஸ் எக்ஸு நீங்கள் சிக்ஸ்டீன் இன்ட்டு செவன்டி சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் டூ ஒன் சிக்ஸ் வரும் அண்டு செவன் ஃபிஃப்டி subtract பண்ண 466 டபுள் சிக்ஸ் வரும் எக்ஸ் வேல்யூ ஃபோர் சிக்ஸ்டி சிக்ஸ் பை 3 த்ரீ டூ சார் த்ரீ டூ சார் த்ரீ டேபிள் அடிக்கலாம் இல்லையா டூ த்ரீ சார் த்ரீ த்ரீ சார் டூ தேர்ட்டி த்ரீ பை த்ரீ வருங்க செவன் த்ரீ சார் 21 ஒன் சொல்லலாமா 2 டூ இருக்குது பாருங்க டொண்ட்டி த்ரீ வரும் 7 செவன் வரும் இல்லையா ஸோ செவன்ட்டி செவன் டூ பை த்ரீ सेवेंट्र सेवंट आवरेज वेटी और दर से स्टूडेंट ஆவரேஜ் வெயிட் கேல்குலேட் பண்ண ஃபார்ட்டி ஃபைவ் வந்துருச்சு பட் லேட்டர் இட் வாஸ் ஃபவுண்ட் வெயிட் ஆஃப் த ஒன் ஸ்டூடெண்ட் கேல்குலேட்டட் ஃபார்ட்டி டூ ஆஃப் ஃபார்ட்டி ஃபைவ் கவுண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக ஃபார்ட்டி ஃபைவ் இருந்துருக்கு அதை ஃபார்ட்டி டூனு எடுத்துட்டாங்க தென் வாட் இஸ் த ஆக்சுவல் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த கிளாஸ் சரி இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும் டோட்டல் வெயிட் ஆஃப் ஆக்சுவல் டோட்டல் வெயிட் ஆஃப் செவன்டி ஃபை ஸ்டூடெண்ட் செவன்டி ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ்

ஸோ ஆக்சுவல் டோட்டல் வெயிட் த்ரீ த்ரீ செவன் எயிட்டு செவன்டி ஃபைவ் ஸ்டூடண்ட் ஆக்சுவல் வெயிட் என்ன த்ரீ த்ரீ செவன் எயிட்டு தெர்போர் ஆக்சுவல் ஆவரேஜ் ஆவரேஜ் மீன்ஸ் சம் ஆஃப் குவான்டிட்டி த்ரீ த்ரீ செவன் எயிட்டு இப்போ நம்பர் ஆஃப் குவான்டிட்டி செவன்டி ஃபைவ் தானே ஆக்சுவலாக டிவைடட் பை செவன்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக டிவைட் பண்ணிங்கன்னு த்ரீ ஹண்ட்ரட்லாம் ஆமனி செவன்டி ஃபைவ் வரும் ஃபோர்ட் 4 டைம்ஸ் ஒரு இல்லை அதெல்லாம் ஈஸி தாங்க டிவைட் பண்ணுறதுக்கு பட் ஆன்சர் 45.04 ஃபைவ் பாயிண்ட்டு ஜீரோ ஃபோர் வரும் பட் இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது அவங்க சொன்ன ஆவரேஜ் 45 ஃபைவ் actual த ஆக்சுவல் ஆவரே extra ஃபைவ் பாயிண்ட்டு ஜீரோ ஃபோர் இப்போ எக்ஸ்ட்ரா டிஃபர் ஆகிறது பாயிண்ட்டு ஜீரோ தான் டிஃபர் ஆகுது இல்லையா அந்த பாயிண்ட்டு ஜீரோ எப்படி எக்ஸ்ட்ரா வந்தது ஒரு 3 ஆட் பண்ண பாருங்கள் அதனால வந்ததுதான் இப்போ டைரெக்டாக அந்த த்ரீயை மட்டும் டிவைட் பண்ணி ப்ளஸ் பண்ணிகிட்டு இருந்தால் போதுமானது ஓகேவா ஸோ இந்த ஆப்ஷன்லாம் வேண்டாம் ஷார்ட்டை என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஃபார்ட்டி டூக்கும் ஃபார்ட்டி ஃபைவ்க்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸுன்னு பாருங்கள் த்ரீ டிஃப்ரென்ஸ் இருக்கு அந்த த்ரீயை செவன்ட்டி ஃபைவ்ல டிவைட் பண்ணுங்கள் ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போடுறேன் த்ரீ பை செவன்ட்டி ஃபைவ் த்ரீ லாமனி செவன்ட்டி ஃபைவ் லெஸ் தேன் ஒன்ஸ் வந்து நம்ம டாட் வைப்போம் இல்லையா ஜீரோ பாயிண்ட்டு அந்த பாயிண்ட்டு ஈக்குவலாக ஜீரோ ஆட் பண்ணோம் தேர்ட்டி லாமனி செவன்டி ஃபைவ் ஜீரோ டைம் தான் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் லாமனி செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் டைம்ஸ் ஓகேவா ஸோ நவ் ஆக்சுவல் ஆவரேஜ் அவங்க சொன்ன ஆவரேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த பாயிண்ட் ஜீரோ ஃபோரை ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணுமா ஆக்சுவலாக அது ப்ளஸ் த்ரீ தானே வரும் ப்ளஸ் த்ரீயாக மைனஸ் த்ரீன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிடுங்க ஆன்சர் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்டு ஜீரோ ஃபோர் அவ்வளோதாங்க டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்து டிவைட் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணோம் மைனஸ் பண்ணணுமா இதை புரிஞ்சுட்டு ஈஸியாக போட்டுடலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இப்போ ப்ரீவியஸ்லி பார்த்தோம் இல்லையா டிஃபரன்ஸ் மட்டும் எடுத்து டிவைட் பண்ணி ப்ளஸ் மைனஸ் பண்ணால் போதுன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் மார்க் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்டில் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆவரேஜ் பட் அப்படி ஆவரேஜ் கால்குலேட் பண்ணும்போது ஆக்சுவலாக அவங்க மார்க்கு ஃபார்ட்டி எய்ட்டு ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி செவன் பட் அது பை மிஸ்டேக்கை ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் சிக்ஸ்ட்டி ஒன்று ரீட் பண்ணிட்டாங்க ஆக்சுவல் மார்க்கு கம்மியாக எடுத்துட்டாங்க தென் வாட் விட் பி தவரேஜ் கரெக்ட் ஆவரேஜ் ஆக்சுவலி ஆவரேஜ் ஃபிஃப்டி சிக்ஸு இப்போ நம்ம என்ன பண்ணும் ஃபிஃப்டி சிக்ஸு இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மார்க்கை மட்டும் எடுத்து அவரை படி டிவைட் பண்ணிட்டு ப்ளஸ் வரும் மைனஸ் வருமோன்னு பார்த்தோம் இல்லையா ஸோ த டிஃபரன்ஸ் பாருங்கள் ஃபார்ட்டி எயிட்டை தான் அவங்க ஃபார்ட்டி ஃபோர்னு எடுத்துட்டாங்க அப்போ ஆமி டிஃபர் ஆகுது ஃபோர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மார்க்கு அண்டு ஃபிஃப்டி நைன் டேக்கன் எஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ப்ளஸ் வரும் மைனஸ் வருமான்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அண்டு சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி செவன் மார்க் ஆக்சுவலாக அதை சிக்ஸ்டி ஒன்று ரீட் பண்ணிட்டாங்க ஸோ ப்ளஸ் சிக்ஸு இப்போ டிஃபரென்ஸ் ஆஃப் த மார்க் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ டிஃப்ரென்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் என்னவாக இருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஆவரேஜ் டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ டுவெண்ட்டி ஃபோர் தானே வரும் டிஃபர் பை ஒன் ஸோ கரெக்ட் ஆவரேஜ் கரெக்ட் ஆவரேஜ் அவங்க சொன்ன ஆவரேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ் வருமா இப்போ கவரேட் ஆவரேஜ் ப்ளஸ் ஒன் பண்ணு ஸோ வாட் தான் ஆன்சர் நான் ஃபிஃப்டி செவன் அவ்வளோதாங்க டிஃப்ரென்ஸ் மட்டும் எடுத்து ப்ளஸ் வரும் மைனஸ் வரும்னு பார்த்து அப்ளை பண்ண ஈஸியாக ஆன்சர் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த்ரீ பர்சன் ஹஸ்பண்டு ஒய்ஃபு சனு த்ரீ இயர்ஸ் ஆகோ டுவெண்ட்டி செவன் ஒய்ஃப் அண்டு சன்னு ஃபைவ் இயர்ஸ் ஆகோ டுவெண்ட்டி ஸோ வாட் இஸ் த ஹஸ்பண்ட் பர்சன்டேஜ் ஒன் இயர்ஸ் கிவன் த்ரீ இயர்ஸ் ஆகும் அனதர் ஒன் கிவன் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் பட் நம்ம ஆன்சர் பண்ண வேண்டியது ப்ரெசன்ட்டு ஓகேவா கொஸ்டின் எந்த டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்களே டேட்டாஸ்லாம் அந்த டென்ஸு கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடுங்களேன் ஹஸ்பண்டு ஒய்ஃபு சன்னு த்ரீ இயர்ஸ் ஆகோ டுவெண்ட்டி செவன் இப்போ டுடே என்னவாக இருக்கும் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி செவன் எடுத்தால் எயிட்டி ஒன் த்ரீ இயர்ஸ் ஆகோ எயிட்டி ஒன் சொன்னாங்களே டுடே என்னவாக இருக்கணும் ஒன் பர்சன்ட் த்ரீ த்ரீ ஆட் பண்ணும்போது த்ரீ பர்சன்ட் என்ன ஆகாஷில் நைன் ஆட் ஆகும் பிரசன்ட்லி

ப்ளஸ் டென்னு டூ பர்சன்ட் ஏஜ் ஃபை ஃபைவ் ஆட் ஆகும் இல்லையா ஸோ ஃபிஃப்டி த்ரீ பர்சன்டேஜ் நைன்ட்டி அதில் டூ பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஸோ வாடது ஒன் பர்சன்டேஜ் ஃபார்ட்டி அக்கார்டிங் டு கொஸ்டின் வாடுது பர்சன்டேஜ் ஆஃப் ஹஸ்பண்டு ஸோ ஃபார்ட்டி தான் ஆன்சருங்க ஓகேவா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் எந்த டென்ஸில் ஆன்சர் பண்ண சொல்கிறாலும் அந்த டென்ஸு டேட்டாவை கன்வெர்ட் பண்ணிட்டு வந்துடுங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு

ஸோ நம்ம ஃபைவ் இயர்ஸ் ஆகோ ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா ஃபைவ் மெம்பர் ஆவரி ட்வெண்ட்டி ஒன் நவ் இப்போ டீட்டெயிலாக எழுதிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு அது டோட்டல் ஏஜஸ் ஆஃப் ஃபைவ் மெம்பர் ஃபைவ் இன்ட்டு ட்வெண்ட்டி ஒன் ஒன் நாட் ஃபைவ் and age of youngest member age of youngest member 5 therefore remaining remaining four member 4m 4 portal four member remaining four member age 105 minus 5 100 okay ba? so remaining four members 100 but answer 5 years ago ஃபைவ் இயர்ஸ் ஆகோ சொல்லும்போது அண்டு ஃபைவ் இயர்ஸ் ஆகோ ப்ரெசன்ட்லி ஹண்ட்ரட் ஃபைவ் இயர்ஸ் ஆகோ ஒன் மெம்பருக்கு ஃபைவ் லெஸ் பண்ணால் ஃபோர் மெம்பருக்கு ட்வெண்ட்டி லெஸ் பண்ணோம்மா ஸோ எயிட்டி இப் கொஸ்டின் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி பர்த் ஆஃப் எங்கெஸ்ட்டு மெம்பர் அவர் ஐ மீன் சம் ஆஃப் குவான்டிட்டி பை நம்பர் ஆஃப் குவான்டிட்டி சொல்லணுமா சம் ஆஃப் குவான்டிட்டி எயிட்டி நம்பர் ஆஃப் குவான்டிட்டி ஃபோர் ஆர் ஃபைவ் ஃபோர் தான் அமனி வேர்தர் இந்த ஃபேமிலி பர்த் ஆஃப் எங்கெஸ்ட் மெம்பர் அந்த குழந்தை பிறக்கும் போது குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க ஒன்லி ஃபோர் மெம்பர்ஸ் ஸோ பை ஃபோர் போடுங்க டுவெண்ட்டி ஓகேவா உங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்காக டீட்டெயிலாக சொல்கிறேங்க அது பாருங்கள் டேரக்டாக போடும்போது ஃபைவ் மெம்பர்ஸ் ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் ஒன் நாட் ஃபைவ் ஓகே அந்த எங்கெஸ்ட் மெம்பர் லெஸ் பண்ணிட்டா ஹண்ட்ரட் இது வந்து நவ் ஃபோர் மெம்பர்ஸ் ஃபோர் மெம்பர்ஸ் நவ் ஃபைவ் இயர்ஸ் அகோ சொல்லும் போது ஒன் பர்சன் ஃபைவ் ரெடியூஸ் பண்ணும்போது ஃபோர் பர்சன்ட் டுவெண்ட்டி ரெடியூஸ் பண்ணோம் இல்லையா மைனஸ் டுவெண்ட்டி ஸோ எயிட்டி நம்பர் ஆஃப் பர்சன் பர்த் ஆப் எங்கேஜ் மெம்பர் தேர்வார் ஒன்லி ஃபோர் ஸோ வாட் த ஆன்சர் நவ் எயிட்டி ஐ மீன் டுவெண்ட்டி ஜஸ்ட் அப்படி சிம்பிளாக கால்குலேஷன் போட வேண்டியதான் நீங்கள் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு மோர் அல்ல சேம் தாங்க த்ரீ இயர்ஸ் ஆகோ அவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபைவ் மெம்பர்ஸ் செவன்டீன் எ பேபி ஹேவிங் பீன் பார்ன் அவரேஜ் ஏஜ் ஆஃப் த ஃபேமிலி சேம் டுடே சேம் டுடே மீன்ஸ் செவன்டீன் தான் அப்போ இருந்து ஆவரேஜும் இப்போ இருக்குது வாட் த பர்சன்டேஜ் ஆஃப் பேபி ஆக்சுவலாக த்ரீ இயர்ஸ் ஆகோ ஆவரேஜ் ஃபைவ் மெம்பர்ஸ் செவன்டீன் சொல்லும் போது டுடே என்ன வர ஆவரேஜ் த்ரீ தான் இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க நோ ஃபைவ் மெம்பர் ஃபைவ் into செவன்டீன் ப்ளஸ் த்ரீ ஆமாங்க த்ரீ இயர்ஸ் ஆகோ ஆவரேஜ் 17 அந்த டுடே வரும்போது ஆவரேஜே த்ரீ தான் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ டுவெண்ட்டின் ஆகிடும்மா ஃபைவ் டுவெண்ட்டி சார் ஹண்ட்ரட் த்ரீ இயர்ஸ் ஆகோ பிகாஸ் ஏன் what கன்வெர்ட் பண்ணுறோம் வாட் த ஏஜ் ஆஃப் பேபி பண்ணும் கன்வெர்ட் பண்ணு வித் பேபி டோட்டல் in இந்த ஃபேமிலியில் சிக்ஸ் தானே வரும் ஸோ வித் பேபி சிக்ஸ் மெம்பர் பட் ஆவரேஜ் ஸ்டில் சேம் டுடே செவன்டீன் தான் நம்பர் ஆஃப் பர்சன் இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க ஒன் நாட் டூ அந்த ஃபேமிலியில் ஃபைவ் மெம்பர்ஸோட ஏஜ் ஹண்ட்ரட் ஃபைவ் மெம்பர் ப்ளஸ் அந்த சிக்ஸ்த் பேபி ஆட் பண்ணும்போது ஹண்ட்ரட் அண்ட் டூ ஸோ வாட்ஸ் எஃப் த ஏஜ் ஆஃப் த பேபி டிஃபரன்ஸ் இஸ் டூ இயர்ஸ் அவ்வளோதாங்க ஒன் நாட் டூ மைனஸ் ஹண்ட்ரட் ஓகேவா நெக்ஸ்ட்டு ம் ஆவரேஜ் ஃபைவ் கன்சீட்டிவ் நம்பர் ஏபிசிடி ஃபார்ட்டி எயிட் வருது ப்ராடக்ட் ஆஃப் ஏ அண்ட் இ ஃபைண்ட் ஹண்ட்ரட் பண்ணும் ஃபைவ் நம்பர்ஸ் ஆவரேஜ் பாருங்களேன் ஏபிசிடி அண்டு ஆவரேஜ் ஆஃப் தி நம்பர் வில் பி மிடில் நம்பர் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆல்வேஸ் மிடில் நம்பர் ஸோ அந்த ஆவரேஜ் சொன்னாங்கல்ல ஆவரேஜ் ஃபார்ட்டி எயிட் சொன்னாங்க பாருங்கள் அதுதான் சீஸ் வேல்யூ ஃபார்ட்டி எய்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு பி அண்ட்ரட் டி டெவலப் பண்ணிக்கலாமா சி ஆவரேஜ் ஃபார்ட்டி எயிட் இருந்தால் டி என்னவாக இருக்கும் ஆவரேஜ் ஆஃப் தி நம்பர் தான் மிடில் ஆஃப் தி நம்பர் ரிவம்பர் ஆவரேஜ் ஆஃப் த நம்பர் தான் மிடில் ஆஃப் த நம்பர் ஓகேவா பட் தெர் ஆர் த்ரீ பாசிபிள் நம்பர் ஆட் நம்பர் ரெண்டு ஈவன் நம்பர் த்ரீ பாசிபிள் இருக்கு இங்கே சொன்னது நம்பர் தான் சொன்னால் கன்சிகூட்டி நம்பர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்பர் சொல்லுவோம் இல்லையா நம்பர் சீக்கியன்ஸ் ஏன் தொடர்ச்சி அப்படி சொல்லுவோம் பாருங்கள் ஸோ நம்பர்னு சொன்னதுனால ஃபார்ட்டி நைன் ஈவன் நம்பர் சொல்லியிருந்தா ஃபிஃப்டி யூஸ் பண்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸ் வேல்யூ என்னவாக இருக்கும் ஃபிஃப்டி அகெயின் பீஸ் வேல்யூ फार्टि सेवन एल्यू फार्टि सिक्स कोशी वाट दाडक्ट पाडक्ट मल्टिप्ले अंट ई थ्री फार्टि सिक्स अंटू फिफ्टी टू तौज त्री हंड्रेड आवरेज आफ द नवे मिडिल आफ दवा नेक्स्ट 5 consecutive odd number 185, sum of the number. okay So, what will be the average set of B containing 4 even number Smallest number set B is 13 more than the highest number of set. A. First, set A find out. number the case, sum of the number given 185, 5 numbers given 185. Average find out. நம்பர் ஆஃப் நம்பர் ஃபைவ் தானே வரும் ஸோ பை ஃபைவ் தேர்ட்டி செவன் இந்த தேர்ட்டி செவன் தான் மிடில் நம்பர் ஆவரேஜ் ஆப் த நம்பர் ஆல்வேஸ் மிடில் நம்பர் ஆட் நம்பர் ஸோ மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் சி தான் தேர்ட்டி செவன் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட் வருமா தேர்ட்டி நைன் வருமா நம்பர் சொல்லியிருந்தால் தேர்ட்டி எய்ட் பட் அவங்க சொன்னது ஆட் நம்பர் ஸோ தேர்ட்டி நைன் டி தேர்ட்டி நைன் இ ஃபார்ட்டி ஒன் ஓகே பிஸ் வேலியூ தேர்ட்டி ஃபைவ் ஏஸ் வேல்யூ தேர்ட்டி த்ரீ இது அக்கார்டிங் டு கொஸ்டின் செட்டு ஏ இப்போ செட்டு பி ஈவன் நம்பர் ஈவன் நம்பர் ஓகே செட்டு பியோட நம்பர்

ஈவன் நம்பர் பட் நம்பர் ஆப் நம்பர் ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் அண்டு சிக்ஸ்டி ஃபோர் நம்பருக்கு எப்படி ஆவரேஜ் எடுக்குது ஆவரேஜ் ஆப் நம்பர் ஆல்வேஸ் மிடில் ஆஃப் தி நம்பர் இதுக்கு மிடில் பாயிண்ட் இதை வரும் இஸ் த மிடில் பாயிண்ட்டு ஓகேவா ஃபிஃப்டி சிக்ஸுக்கும் ஃபிஃப்டி எயிட்டுக்கும் மிடில் நம்பர் என்னவா இருக்கும் ஃபிஃப்டி செவன் அதுதான் ஆன்சர் சரி தான் சார் அதை வீச்சு நீங்கள் சம் பண்ணி டிவைட் பண்ணணும் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்ட்டி ஆட் பண்ணி நம்பர் ஆஃப் குவான்டி ஃபோர் யூஸ் பண்ணுறோம் சரி அதெல்லாம் வேண்டாம் ஆவரேஜ் ஆஃப் நம்பர் ஆல்வேஸ் மிடில் ஆஃப் த நம்பர் பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டுது நம்பர் ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அந்த மாதிரி கேஸ் பார்த்துங்க ஓகேவா ஸோ ஆவரேஜில் மேக்ஸிமம் கொஷின் எடுத்தாச்சுங்கிறது நீங்கள் இது வந்து அப்ரோசியேஷன் இந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன் இதை அப்சர்வ் பண்ணி எக்ஸசைஸ் நீங்கள் சை மீடியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் சரியா நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க் யூ